இந்த இடம் குளத்தூரில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் காலனி. காலனிக்கு அருகாமையில் தான் நான் இருக்கிறேன். நடைப்பயிற்சிக்காக இந்த தூரம் வரை இங்கிருந்து நான் புறப்பட்ட இடத்திற்கு, அதாவது மகளுடைய வீட்டிற்கு சென்றால் 1 கிலோமீட்டர் இருக்கும் அப் அண்ட் டவுன். அதற்காகத்தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். ஒரு விஷயத்தை என்னவென்று தெரிந்து கொண்டு அதை உங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் இந்த இடத்திலே நிற்கிறேன். அது என்ன என்றால், சிலுவை போர். சிலுவை போர் என்றால் கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் 2 வருடங்கள் சண்டை நடந்தது, போர் நடந்தது. அந்த சிலுவை போரில் இருக்க பங்கெடுத்து கொண்ட கிறிஸ்துவர்கள் சிலுவையை தன் மேல் வைத்துக்கொண்டு இவர்கள் போரிட்டார்கள். எதற்காக? ஜெருசலத்தை கையகப்படுத்த வேண்டும், கைப்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போர் நடந்தது. இந்த போருக்கு அடிப்படையாக காரணம், அங்கே இஸ்லாமியர்கள் மசூதிகளை கட்டிவிட்டார்கள். இப்பொழுது பாலஸ்தீனம் இஸ்ரேல் சண்டை நடக்கிறது அல்லவா, இது போல 1-2 நூற்றாண்டில் தான் அது தொடங்கியது என்று படித்ததில் தெரிய வருகிறது. 2 வருடங்கள் நடந்தது அந்த சிலுவை போர். சிலுவை என்றாலே நமக்கு அந்த கிராஸ் ஞாபகம் வரும். இயேசுவை அந்த குருசிவை பொன்னார் என்று சொல்வார்கள். அதிலிருந்து தான் இந்த சிலுவை போர் வந்தது. கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் இரண்டுமே வெவ்வேறு மதம்தான். ஆரம்பத்திலே இதற்கு முன்பே எல்லாமே இறைவன், எல்லாரும் இறைவன் இருப்பதை நம்புகிறார்கள். 2 மதமே. இஸ்லாமியர்கள் இறைவனுக்கு உருவம் கிடையாது என்று சொல்வார்கள். கிறிஸ்தவர்களோ ஒரு உருவத்தை வைத்து, மேரி மாதாவையோ அல்லது இயேசுநாதரையோ வைத்து அவர்கள் வழிபடுகின்றார்கள். பெரியார் கூட இந்த இஸ்லாம் மதத்தை தூக்கி பிடித்து சொன்னார். ஏனென்றால் உருவம் கிடையாது, கடவுளுக்கு உருவம் கிடையாது. கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பது அடுத்த கேள்வி. ஆனால் இந்து மதத்தில்தான் சிலைகளை வைத்து அவர்கள் வழிபடுகின்றனர். எல்லாமே சிலைகள் தான். படத்தை வைத்து, அவர்கள் வரைந்த கற்பனை படத்தை வைத்து கொண்டு அவர்கள் இதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் சாடினார். இப்பொழுது இந்த இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பல போர்கள் நடந்துள்ளது, நிகழ்த்தியுள்ளது. குறிப்பாக லிபியாவில் அமெரிக்கா படையெடுத்தது, கடாபி என்று சொல்வார்கள் அங்கே. அது ஒரு நான் போகவில்லை, நண்பர் போயிருக்கிறார். அங்கே 2 பேருக்கும் நடந்தது. கடைசியாக அவர் கொல்லப்பட்டார் என்று நினைக்கிறேன். அதுபோல ஈராக் நாட்டிலும், ஈராக்கிற்கும் அமெரிக்கா 2 பேருக்குமே சண்டை நடந்தது. அதில் சதாம் உசேன் அவர்கள் கொல்லப்பட்டார். அவரும் பூமிக்கு அடியிலே பாதாளத்திலே ஒரு பாதுகாப்பான ஒரு கட்டிடத்தை கட்டியுள்ளார். அதையெல்லாம் உடைத்து அவர்கள் அவரை கொன்றுவிட்டார்கள், சுட்டு கொன்றார்கள். இது போலவே அந்த பாலஸ்தீனத்திலும் அவர்கள் பூமிக்கு கீழே அரணாக ஒரு இடத்தை வைத்துள்ளார்கள். இதெல்லாம் இங்கே நடந்த போர்கள். சிலுவை போர் பற்றி சொன்னேன். மகாபாரதத்திலும் போர் இருந்தது. அது எல்லாமே கதைதான். நிஜமாக ஒரு கதை நடந்த உண்மை நடந்ததா என்றால் இல்லை, அது கதைதான். ஆனால் இந்த சிலுவை போர், ஈராக்
யுஎஸ்ஏ அவர்கள் நிகழ்த்திய போர், இந்த லிபியா நாட்டில் நடத்திய போர், தற்பொழுது நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா இந்த போரும் விட்டு அது நடந்து வருகிறது. ஏனென்றால் இவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு ஈகோ, அதுக்கு மூல காரணமாக எதுவோ ஒன்று இருக்கிறது. அந்த யூரோப்பியன் யூனியனில் ஒரு உறுப்பினராக சேரக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஏற்கனவே யுஎஸ்எஸ்ஆர் என்று சொல்வோம், அது எல்லாம் சின்ன சின்ன நாடுகளாக உடைந்து விட்டது. அதுக்கு காரணமாக இருந்தது யுஎஸ்ஏ என்று இவர்கள் நம்புகிறார்கள். அதுதான் அடிப்படை காரணம் யுஎஸ்எஸ்ஆர். நான் அமெரிக்காவும் சென்றிருக்கிறேன், ரஷ்யாவும் சென்று வந்திருக்கிறேன், ஈராக்கிற்கும் சென்று வந்திருக்கிறேன், லிபியா சென்றதில்லை. எனவே இந்த போர் குணம் என்பது மனதில்தான் இருக்கிறது. ஒருவனை அழிக்க வேண்டும் என்பது அநியாயமான ஒரு செயல், அநீதி, இன்ஜஸ்டிஸ் என்று சொல்வோம். மகாத்மா காந்தியோ எத்தனையோ பிரச்சனைகள் வந்தபொழுது சத்திய சோதனை தான் அவர் தன்னுடைய வரலாற்றில் எழுதியிருக்கிறார். அவருக்கு உறுதுணையாக இருந்தது திருவள்ளுவர், திருக்குறள் தான். அதை நான் படித்தேன், திருக்குறளும் மகாத்மா காந்தியும் என்ற ஒரு புத்தகம் படித்தேன். அதன் மூலம்தான் எனக்கு தெரிய வந்தது. இதுபோல ரஷ்யாவிலும் திருக்குறளை அங்கே அந்த மொழியிலே அவர்கள் எழுதி வைத்துள்ளார்கள். இதை மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறார். அதனால்தான் இவர், மகாத்மா காந்தி அவர்கள், திருக்குறளை அவர்கள் படித்து தெரிந்து கொண்டார். அவருக்கு தமிழும் தெரியும், தமிழை எப்படி படிக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டார். தமிழ் மூலம் ஒரு மொழியை அதன் வாயிலாக கற்றுக்கொண்டு அதை வாசிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மகாத்மா காந்தி நினைத்ததால்தான் அவர் தமிழையும் கற்றுக்கொண்டு தமிழிலேயே இருக்கக்கூடிய திருக்குறளை அவர் வாசித்து புரிந்து கொண்டார். இது மிக சிறப்பான விஷயம் அல்லவா? எனவே போர்க்குணம் இல்லாமல் சமத்துவம், சகோதரத்துவம் இந்த நாடுகளுக்கு இடையே, ஐக்கிய நாடு சபை ஒன்று இருந்தாலும் அது வேடிக்கைத்தான் பார்க்கிறது. பணம், பணத்தை பெறுவதற்குத்தான் அவர்கள் உதவி செய்கிறார்களே தவிர எந்த போரையும் நிறுத்தியதாக தெரியவில்லை. எல்லாம் ஓய்ந்த பிறகு இந்த அமைதிப்படை போகும். இங்கே ஈழத்து போரும் அப்படித்தான். ஏனென்றால் அவர்கள் ஒருவரை வாழ விடுவதில்லை, சமத்துவத்தை கடைபிடிப்பதில்லை. இது போன்ற பிரச்சனைகள்தான் இரு பிரிவினருக்கு, இரு இனத்தவருக்கு இடையே ஏற்படுகின்ற அந்த மோதல்தான் போருக்கு காரணமாக அமைந்துள்ளது. ஸோ சிலுவை போரும் அப்படித்தான். எத்தனையோ பேர் இறந்ததாக சொல்கிறார்கள், லட்சக்கணக்கில் இறந்தார்கள். மதத்திற்காக சண்டை போட்டது இந்த உலகத்திலேயே இந்த சிலுவை போர் மட்டுமே இருக்கும். இரு மதத்தினர்கள் சண்டை போட்டார்கள். இதுக்கு ஜெருசலத்தை, அது இயேசு பிறந்த இடம் என்பதாக. எனவே இந்த சிலுவை போர் பற்றி எனக்கு தெரிந்தவரை சொல்லியுள்ளேன். எனவே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே. இந்த பதிவை நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன்.